ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் பற்றி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வேர் டு ஸ்டடி, தென் ஹவு டு ஸ்டடி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹவு டு ஸ்டடி. எப்படி வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் எல்லோரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டுப்பீங்க, அடுத்து மெயின்ஸ் அப்படின்ற செகண்ட் கேட்டகரிக்கு போகிறீங்க. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாருமே காமனாக கொடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா, வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் பாசிபிள் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ அது வந்து நிறைய இடத்துல அஃபோர்டபுளாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதும் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் தான். ஸோ அது வந்து ஒரு வர்ஸ்ட் திங்க்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் எல்லாரும் இன்ஸ்டிடியூட் தேடி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் மாதிரி சில விஷயங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து க்வெஸ்சன் மாடல் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். தென் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்டடி மெட்டீரியல் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் நீங்கள் ரைஸ் பண்ணீங்கன்னா வை நாட் எஸ் அப்படின்றது தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ பிஃபோர் தட், நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 சாப்டராக வந்து மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ரோல்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றின விஷயங்கள் வந்துடும். அடுத்து வந்து செகண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்கே டாபிக்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த டாபிக் வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து உங்களால் புக்கில் தேட முடியாது, அதுக்கு சில அவுட் சோர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. அண்ட் ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 2 மந்த்ஸோட நியூஸ் பேப்பரையும் சேர்த்து வந்து நீங்கள் எடிட்டோரியல் காலம்லாம் மாதிரி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அதிலிருந்து தான் வந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா, இப்போ கரண்ட் டாபிக் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்போ அதில் வந்து உங்களோட மாடல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னாவே ஒரு அதில் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு ராக்கெட் பற்றின ஒரு டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கணும். அதை வச்சு நீங்களே எலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் போகிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபிசிக்ஸுக்கான புக் சமச்சீர் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எங்கேருந்தெல்லாம் வந்து நம்ம படிக்கணும், ஆனால் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோல்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸிலிருந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டாபிக் வந்து கவர் ஆகிருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி வந்து ஃபாலோ அப் ஆகும். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சில டாபிக்ஸ் புக்கிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 6th to 12th புக், ஆல்மோஸ்ட் 6th to 10th புக் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கே படிச்சிருந்திருப்பீங்க. அதில் இருக்கிற ஒரு 60% 75% நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் நீங்கள் டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே டாப்பிக்கை தான் வந்து 11th to 12th உங்களுக்கு வந்து எலாபரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 6th to 10th நீங்கள் படிக்கிறத 11th and 12th புக்கில் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து புக்கிலேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கான்செப்ட்னா அந்த கான்செப்ட் எங்கேயுமே வந்து சேஞ்ச் ஆகாது, அது டிஃபர் ஆக போகிறதில்ல. அப்ளிகேஷன் வேணால் சில இடத்துல டிஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கோட எலாபரேஷன் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் ரைஸ் ஆகிறப்ப அடுத்தடுத்த சாப்டர்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ ஒரு கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து சேம் தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 6th to 10th அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கவர் ஆகிறது 11th to 12th ஆல்மோஸ்ட் இருக்கும். நீங்கள் அதை படிக்கலாம். இப்போ நம்ம டிரெக்டாக வந்து போயிடலாம். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குது. அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த T3 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது Term 3. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி புக்கை PDF ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஸோ 7th standardல Term 3 பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூனிவர்ஸ் பற்றின டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் 8th standardல எகெயின் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்குது.
நைன்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ன்ற டாப்பிக்கில் எகெயின் கவர் ஆகுது. ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி நான் எல்லா டாப்பிக்கையும் உங்களுக்கு ஸ்பிளிட் அப் போட்டு கொடுத்துருக்கேன். மெக்கானிசம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, இது வந்து ஸோ சிக்ஸ்த் புக்கில் இருக்குது, செவன்த் புக்கில் நீங்கள் படிக்கணும், எயித்தில் இருக்குது, நைன்த்தில் இருக்குது, டென்த் இருக்குது, ஈவன் லெவன்த்துலேயும் வந்து கவர் ஆகிற மாதிரி இந்த இது இருக்குது. ஸோ இது எல்லா டாபிக்ஸையும் வந்து நான் லைன் பை லைன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட வேணாம். ஏன் அப்படின்னா மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல தான் எழுதுறீங்க. சோ ஆப்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கறப்ப தான் ஒன்னு தப்புன்னா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், அவ்வளவுதான். சோ சூஸ் இட்ல வந்து நீங்க கொடுத்திருப்பாங்க பிரிலிம்ஸோட கேட்டகரியில நாலு ஆப்ஷன்ல வந்து நீங்க அதுல ஒன்னு பிரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஹாஃப் மார்க் கொடுக்கணும் இல்ல நான் 75% என்னோட திங்கிங் கரெக்டா இருக்குன்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஆனா மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கான்செப்ட்ல ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பாயிண்ட்ல அப்ராக்ஸிமேட் ஒரு 10 பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிறதே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து அங்கங்கே வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்றப்பயே நிறைய வந்து உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும். ஸோ சிக்ஸ்த்தில் படிக்கிறது தான் செவன்த் புக்லேயும் இருக்க போது, செவன்த்தில் இருக்கிறது தான் எயித்து புக்லேயும் இருக்க போது. அதனால கொஞ்சம் எலாபரேட்டடாக படிப்பீங்க. ஒரு 10 பாயிண்ட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஹிண்ட்டாக. ஓகே, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இதெல்லாம் தான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் மார்க்கே வந்து 15 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதாவது கொடுத்துருக்கிற மாடல் குவஸ்டின் படி 6 மார்க் இருக்குது, 12 மார்க் இருக்குது, 15 மார்க் இருக்குது. ஸோ அந்த 15 மார்க் தான் உங்களோட அதிகபட்ச மார்க்கே, அதுக்கு தான் மேக்ஸிமம் க்வெஸ்சனே வரப்போகுது. ஒரு 6 மார்க் க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அந்த 6 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அண்ட் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். அண்ட் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா 3 hours எக்ஸாமும் நீங்கள் 3 hours வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் தான் எழுத போகிறீங்க. ஸோ 3 hours நீங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களோட க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையும் கவரும் பண்ணி முடிக்கிற மாதிரி உங்களோட ஸ்கிரிப்ட் இருக்கணும். அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் பிளாப்ளாப்ளான்னு எழுதாமல் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது 10 வந்து மேண்டட்ரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி உங்களோட இது இருக்கணும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். அண்ட் ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் எழுதுங்க. அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கோட் பண்ணி தனியாக காமிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மெயின்ஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பேசிக்கான நம்பர் 1 ஸ்டெப் என்ன அப்படின்னா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற டாபிக்ஸை டே பை டேவாக வந்து கோத்ரூ பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹிண்ட் போட்டு நீங்கள் எழுதிட்டே வந்துடுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து இதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அண்ட் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இயர் பை இயர் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா கூட இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 3 hours நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதனால் வந்து நிறைய வந்து எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ 3 hours உங்களால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அழகாக கவர் பண்ணி உங்களுக்கு எழுதி அந்த புக்லெட்டை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட டாஸ்க். தட்ஸ் இட். இதில் ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது. ஸோ ஜென்ரலான கான்செப்டுக்கு வந்து சில புக்ஸுமே இருக்குது, நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிற மெட்டீரியல், உங்கள் கையில் கிடைக்கிற ஒரு ஈஸியான சோர்ஸ். அதனால் இந்ததெல்லாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோத்ரூ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இதில் எழுதலாம். அண்ட் ஹவு டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இப்போ ஒரு கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது, 11th இருக்குது. அண்ட் எல்லாத்தையுமே வந்து லைன் பை லைனாக உங்களால் மகப் பண்ணுறது வந்து இட்ஸ் அ டஃப் டாஸ்க். இது வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ரோபோ கிடையாது உங்களோட சிப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் படிக்கிறப்பயே வந்து ரொம்ப ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் நீங்கள் இதோட இது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட் பண்ணி நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரைப் தான் பண்ண போகிறீங்க உங்களோட எக்ஸாமில்.
ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப, இப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ற ஒரு டாப்பிக்கு ரிலேட்டடாக வர்றப்ப அந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறப்பே வந்து டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்களால் புக்ஸில் வந்து அங்கங்கே மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நிறையவே நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் க்வெஸ்சன் கேட்குறப்ப கூட அதில் இருந்து உங்களை எலாபரேட் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து ஏன் ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லைன்ல உங்களால ஆன்சர் எழுத முடியாது. அதை நீங்க ஒரு 12 மார்க்ஸ்க்கு எலாபரேட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா டாபிக்கையும் நீங்க கவர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அப்போதான் வந்து அதுக்கான அந்த உங்களோட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்க எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாத்தையும் கோத்ரூ பண்றப்ப வந்து உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக வந்து நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கிட்டே வாங்க. அதில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எழுதுறப்ப அந்த தாட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணி எழுதினாதான் மார்க்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி ஃப்ரம் சமச்சீர் புக், உங்களுக்கு அவுட் சோர்ஸும் நிறைய தேவைப்படும். அதிலிருந்தும் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுறாமல் ஒரு ஒரு வித்தியாசம் கொடுத்து எழுதுறப்ப உங்களுக்கு அங்கே மேபி மார்க்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எழுதுகிறப்ப கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க, அதுதான் முக்கியம். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, உங்கள் டைப் பண்ண மாதிரி எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. எழுதுகிறப்ப உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது கிளியராக இருக்கணும், புரியணும். ஸோ இதுதான் அவங்க எழுதியிருக்காங்கன்னு அந்தளவுக்கு உங்களோட ஸ்கிரிப்ட் இருந்தாவே இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ நீங்கள் ஒரு நாள் எப்படி ஒரு பேப்பரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்க்கலாம். ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் ஹைலைட் பண்ணணும், எந்த மாதிரி வந்து எழுதணும், ஸோ எவ்வளோ ஸ்பேஸில் இது இருக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் பேராகிராஃபோ பாயிண்ட்ஸோ வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லேட்டர் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு ஃபிசிக்ஸோட சமச்சீர் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஒரு நாள் உங்களுக்கு புக்கோட PDF-ம் முடிஞ்சதுன்னா நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு டிரைவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்களோட டாபிக்ஸ் இது எல்லாத்தையும் நான் PDF-ஆ டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் ஒன்.